ஹலோ ஆல், வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ். ஆப்பிள் பார்த்தீங்கன்னா 16.2 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அப்டேட். ஏன்னு பார்த்தீங்கன்னா 5G வந்து இந்த அப்டேட்டில் இந்தியாவுக்கு ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து டாப் சிட்டிஸில் இருக்கீங்கன்னா 5G யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த அப்டேட் பண்ணால் மட்டும் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ வாங்க 16.2 பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துடலாம். மேஜரான பக் ஃபிக்ஸ் என்ன, எப்படி இருக்குது, நீங்கள் அப்டேட் பண்ணலாமா, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சைஸ் பற்றி பேசலாம். சைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து 16.1 அந்த வேர்ஷன்லேருந்து வரேன். அங்கேருந்து iOS 16.2க்கு iPhone 13க்கு எனக்கு பார்த்தீங்கன்னா 1.16 GB இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டிவைஸ் டு டிவைஸ் வேர்ஷன் டு வேர்ஷன் மாறும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 1.16 GB வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை அப்டேட் பண்ணி முடிச்சோன்னே இதில் இருக்க ஃபர்ஸ்ட் மேஜர் சேஞ்சே வந்து 5G சொல்லலாம். ஸோ 5G வந்து எப்படி டர்ன் ஆன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போய்க்கோங்க, மொபைல் டேட்டாவில் போய்க்கோங்க. அங்கே போய்ட்டு உங்கள் சிம்மை செலக்ட் பண்ணிட்டு வாய்ஸ் அண்ட் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5G ஆன், 5G ஆட்டோ, LTE மூணு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5G ஆன்னா என்னென்னா 5G மட்டும் யூஸ் பண்ணுங்கள் எப்போவுமே அப்படின்னு. 5G ஆட்டோன்னா உங்களால் வந்து 5G யூஸ் பண்ணி கொஞ்சம் பேட்டரி லைஃப் ரெடியூஸ் ஆகுதுன்னா அப்போ 5G யூஸ் பண்ணாதீங்க, 4G யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற ஆப்ஷனு. ஸோ பேட்டரி லைஃப் எப்போ வந்து டவுன் ஆகாது அப்படின்னு நம்ம மட்டும் தான் 5G யூஸ் பண்ணணும். ஸோ இந்த 5G ஆட்டோ வந்து கிளிக் பண்ணால் பேட்டரி நிறைய நிற்கும். 5G ஆன் கொடுத்தீங்கன்னா எப்போவுமே 5G தான். அப்புறம் LTE அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுதான் வந்து 4G நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணிருக்குது. நீங்கள் டாப் சிட்டிஸில் இருக்கீங்கன்னா 5G ஆன் பண்ணிட்டு எவ்வளோ ஸ்பீட்ஸ் வருது அப்படின்றத முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த 5G அப்படின்றது எந்தெந்த ஃபோன்ஸ்க்கு அவைலபிள்னு பார்த்தீங்கன்னா iPhone 12 அண்ட் அபோ சீரீஸ்லேருந்து அவைலபிள். iPhone 11க்கு வருமானு கேட்டிங்கன்னா வராது, ஏன்னா அதில் ஹார்ட்வேரில் iPhone 12 அண்ட் அபோ, iPhone 12 ப்ரோ, iPhone 13, 13 ப்ரோ, 14, 14 ப்ரோ சீரீஸ், இதில் ஏதாவது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த 5G வந்து உங்களுக்கு வேலை செய்யும். நெக்ஸ்ட் பெரிய அப்டேட்னு பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் விஜெட். நம்ம வந்து லாக் ஸ்க்ரீன் வந்து எடிட் கொடுத்துக்கலாம். ஸோ ஆட் விஜெட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து புதுசாக நிறைய விஜெட்ஸ் வந்து அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் மெயினான விஜெட் பார்த்தீங்கன்னா ஹெல்த் உள்ள உங்களுக்கு வந்து மெடிக்கேஷன் அப்படின்றத விஜெட் கொடுத்துருக்காங்க, அது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லீப் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்லீப் பண்ணுறீங்க அப்படின்ற டேட்டா வந்து இருக்கும். ஸோ இது ரெண்டும் வந்து புதுசாக விஜெட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க iOS 16.2ல. தேவைன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பெரிய அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபார்ம் ஆப்புன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து லைட்டாக நோட்ஸ் மாதிரி, பட் உங்களால் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து கொலாபரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து லைவாகவே கொலாபரேட் ஆகும். இப்போ இந்த நோட்ஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி இங்கே ஒரு ஐஃபோன் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்படி வரைகிறோம் அப்படின்னா அது வந்து உங்கள் ஃப்ரெண்டோட ஃபோன்லேயும் வந்து அப்டேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து இதோட மெயின் கான்செப்ட், லைவாகவே அப்டேட் ஆகும். நீங்கள் லைட்டாக கலர் மாற்றி அப்டேட் பண்ணிங்கன்னா டக்கு டக்குன்னு அப்டேட் ஆகும். அவங்க பண்ணாலும் நமக்கு அப்டேட் ஆகும். இந்த ஆப் வந்து மேக்புக்லேயும் இருக்குது, ஐபேட்லேயும் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே அப்டேட் சிங்க் ஆகினே வரும். லைவாக யாருக்காக கொலாபரேட் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர்னு சொல்லலாம், செம்ம இம்பார்ட்டண்ட்டான செக்யூரிட்டி ஃபீச்சர். இப்போ லெட்ஸே நம்ம வந்து iCloud வந்து நிறைய யூஸ் பண்ணுறோம், அந்த டேட்டா வந்து நமக்கு வந்து ப்ரொடெக்டடாக இருக்கா, என்கிரிப்டடாக இருக்கா, நிறைய பேருக்கு டவுட்டு. இப்போ வந்து அதை என்கிரிப்டட் ஆகிட்டாங்க. ஆல்ரெடி அது சேஃப் தான், பட் மறுபடியும் என்கிரிப்ட் ஆகிட்டாங்க. இனிமேல் இதுக்கு அந்த டேட்டாக்கும் ஆப்பிள்க்கும் சம்மந்தம் இல்லை, உங்களுக்கும் அதுக்கு மட்டும்தான் சம்மந்தம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை வந்து நீங்கள் டர்ன் ஆன் பண்ணால் செட்டிங்ஸ் உள்ள மேலே உங்களோட ஐக்கான் காமிக்கும், அது உள்ளே போயிட்டு iCloud இருக்கும். அது உள்ளே போனீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் ஃபுல்லாக வந்து போட்டிருப்பாங்க அங்கே வந்து என்னென்னத்தெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு, டிவைஸ் பேக்கப், மெசேஜ் பேக்கப் எல்லாமே. ஸோ நீங்கள் வந்து டேர்ன் ஆன் பண்ணிக்கணும். ஸோ டேர்ன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கீ கேட்கும், அப்புறம் உங்களோட காண்டாக்ட் கேட்கும். அந்த காண்டாக்ட் கொடுத்தீங்கன்னா அவங்களால நீங்கள் எதாவது சப்போஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னா அந்த காண்டாக்ட் மூலமாக ரெக்கவரி பண்ணிக்கலாம், இல்லை ரெக்கவரி கீ மூலமாக பண்ணிக்கலாம். பட் மற்றபடி ஃபுல்லி என்கிரிப்டட் உங்களோட iCloud டேட்டா இந்த iOS 16.2லேருந்து. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஊரில் ஒன்றும் ஆக்டிவேட் ஆகலை. ஸோ எப்போ ஆக்டிவேட் ஆகும் தெரியல, பட் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து iOS 16.2ல வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே பற்றி பேசலாம். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா iOS 14 ப்ரோ சீரீஸில் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா வெறும் டைம் மட்டும் காமிக்கிற மாதிரி ஆல்வேஸ் ஆன் இருக்கும். பட் ஆப்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனே அப்படியே டல்லானால் எப்படி இருக்கும், ஒரு 1 hour வந்து குறைச்சி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் நிறைய யூசர் வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு தெரியலன்ற ப்ராப்ளம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஒன்று பின்னாடி இருக்கா வால்பேப்பரை மறைச்சிடலாம், வெறும் டைமு காமிக்கும். இன்னொன்று நோட்டிஃபிகேஷனும் மறைச்சிக்கலாம், வேணும்னாலும் வச்சுக்கலாம். ஸோ வந்து ஆண்ட்ராய்டு மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்பிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து வெறும் டைம் மட்டும் காமிச்சா போதுன்னா ரெண்டுத்தையும் ஆஃப் பண்ணுறங்க. ஸோ வெறும் டைம் மட்டும் காமிக்கும். இது வந்து பேட்டரி சேவ் பண்ணணும்னு நம்புகிறோம், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு பெரிய ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப்னே சொல்லலாம். ஸோ ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னா முன்னே வந்து எவ்ரி ஒன் ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் காமிக்கும், இப்போ வந்து எவ்ரி ஒன் ஃபார் 10 minutes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 10 minutes வரைக்கும் தான் இந்த ஏர்ட்ராப்பை வந்து ஆனில் இருக்கும். இது மூலமாக ரெண்டு இது என்னை பொறுத்த வரைக்கும் ஏர்ட்ராப் ஆன் பண்ணாலே கொஞ்சம் சார்ஜ் நிறையா போகும். ரொம்ப நம்ம மறந்து விட்டுட்டோம்னா தெரியவே தெரியாது, அடுத்த வாட்டி ஏர்ட்ராப் போகிற வரைக்கும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது ஆன் பண்ணிட்டீங்கன்னா 10 minutes கழிச்சு அது கான்டாக்ட்ஸ் ஒன்லிக்கு மாறிடும். ஒன்று ரெண்டாவது இந்த மாதிரி ஃப்ளைட்டில் போகும்போது பப்ளிக்கில் எங்கேயாவது யார் கூட இருக்கும்போது அன்வான்ட் ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி தெரியாமல் ஆன் பண்ணி வச்சுருந்தவங்களுக்கு அனுப்புகிறாங்க, அந்த ரெக்வஸ்ட் வருது, அதை தடுக்கணுன்றதுக்காக ஆப்பிள் பண்ணியிருக்காங்க ஏர்ட்ராப்
எவ்ரி ஒன் ஃபார் 10 மினிட்ஸ் வந்து இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போலேருந்து 10 மினிட்ஸ் தான். ஸோ நீங்கள் மறந்தாலும் அது கான்டாக்ட்ஸ் ஒன்லிக்கு மாறிடும். சம்மர் ஃபீச்சர்னே சொல்லலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து லாக் ஸ்க்ரீன் விஜெட்ஸ் பற்றி ஏற்கனவே பேசணும், ஹோம் ஸ்க்ரீன் விஜெட்ஸ் பற்றி இப்போ பேசிடலாம். ஸோ இப்போ போயிட்டு ஹோம் ஸ்க்ரீனில் போயிட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு சர்ச்சில் நீங்கள் வந்து கேம் சென்டர்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேம் சென்டர் விஜெட் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் கேம் சென்டரில் லிங்க்கில் இருந்தீங்கன்னா அவங்க விளையாடுற கேமு அவங்க எந்த லெவலில் இருக்காங்க எல்லாமே நீங்கள் இந்த விஜெட்ஸ் மூலமாக பார்த்துக்கலாம். நியூவாக வந்து கேம் சென்டர் விஜெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஹோம் ஸ்க்ரீனுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா லைவ் ஆக்டிவிட்டி வந்து ஏற்கனவே வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க, அது பார்த்திங்கன்னா இப்போ ஆப்பிள் டிவியில் வந்து அவங்க வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. லெட்ஸே நீங்கள் வந்து இதில் லைவ் ஏதாவது ஒரு ஃபுட்பால் மேட்சோ வேறு ஏதோ ஒரு மேட்சோ பார்க்குறீங்கன்னா ஸ்போர்ட்ஸு, அதில் கீழே வர ஸ்கோர் வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி பார்த்துனே இருக்கும்போது நீங்கள் டப்புன்னு ஆஃப் பண்ணிங்கன்னா அது லைவாக அப்டேட் ஆகினே வரும். ஸோ இதை வந்து நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆப்பிள் டிவி ஆப் இருக்கும், அது உள்ளே போயிட்டு இதை வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம். அலோ லைவ் ஆக்டிவிட்டிஸ் ஆன் பண்ணிட்டீங்க, மோர் ஃப்ரீக்வெண்ட் அப்டேட் கொடுத்தீங்கன்னா லைவ் லைவாக ஸ்கோர் மாற மாற லாக் ஸ்க்ரீனில் வந்து அப்டேட் ஆகினே வரும். நீங்கள் உள்ளே போயிட்டு என்ன ஸ்கோர்னு பார்க்க தேவையில்ல, ஆப்பிள் டிவிக்கு அந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி காமிக்காது, இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன்லலாம் இதுக்கு முன்னாடி காமிக்காது. இந்த யூஐ சேஞ்ச் வந்து iOS 16.2 வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போ தான் வந்து இதை பார்க்குற மாதிரியே இருக்குது இந்த யூஐ மாற்றினதுக்கப்புறம். ஸோ நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜஸில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ மெசேஜஸில் முன்ன வந்து சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு வேர்ட் டைப் பண்ணுறீங்க கார் அப்படின்னு டைப் பண்ணுறீங்கன்னா கார் வேர்டை யார் யாருக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்கீங்களோ அந்த மெசேஜ்லாம் காமிக்கும், கரெக்டாக. இப்போ வந்து நீங்கள் கார் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கார் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸும் காமிக்கும். ஸோ எல்லா இப்போ உங்களுக்கு வந்து டாக் வேணா டாக் அப்படின்னு டைப் பண்ணால் டாகோட ஃபோட்டோஸும் சேர்த்து காமிக்கும் நீங்கள் ஐ மெசேஜில் சென்ட் பண்ணது எல்லாமே. ஸோ இது வந்து அந்த சர்ச்சை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப நல்ல ஃபீச்சர். ஸோ நெக்ஸ்ட் நியூ ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லைவ் இண்டிகேட்டர். இப்போ வந்து நம்ம வந்து இந்த நோட்டை வந்து யாருக்காவது வந்து அனுப்பிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, இப்போ அவங்க வந்து இதில் எதாவது எடிட் பண்ணுறாங்கன்னா இந்த கர்சர் வந்து நமக்கு நம்மளோட எடிட்டுக்கு மட்டும்தான் காமிக்கும், இப்போ அவங்களோட எடிட்டுக்கும் இந்த கர்சர் காமிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேட்டலைட் கனெக்ஷன் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஃபோன் யூஸ் பண்ணலான்னு வந்து ஒரு ஃபீச்சர் விட்டுருந்தாங்க, அது வந்து ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. அது யூசர்ஸ் வந்து இப்போ வந்து சேட்டலைட்டை யூஸ் பண்ணி எமர்ஜென்சி சர்வீஸ்க்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம ஊருக்கு கிடையாது, யூஎஸ் அண்ட் கனடாக்கு மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்டட். ஸோ அந்த ஃபீச்சர் வந்து இப்போ iOS 16.2 டர்ன் ஆன் பண்ணிட்டாங்க. அப்புறம் முக்கியமான ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் மியூசிக் கரோக்கி அப்படின்னு ஒரு ஃபீச்சர் விட்டுருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பாட்டு ப்ளேன் இருக்கும்போது அங்கே ஒரு கரோக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒரு மைக் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வால்யூம் டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த பாட்டோட சேர்ந்து பாடலாம். எல்லாருமே வந்து பாட்டு போட்டு விட்டு அந்த பாட்டை கேட்காம அது பாடுவோம்ல, அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களோட வாய்ஸ் லைட்டாக கம்மி பண்ணிடணும், பாடுறவங்களோட இந்த பாட்டில் இருக்க வாய்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கம்மி பண்ணிட்டு மியூசிக் மட்டும் வச்சு நீங்கள் பாடலாம். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து புதுசாக வந்து iOS 16.2 ஆட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து ஒரு மியூசிக் லவர் இருந்தால் வேறு லெவல் ஃபீச்சர். ஸோ ஓகே, பக் ஃபிக்சஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ பக் ஃபிக்சஸ்ன்னு சொல்லும் போது ஏற்கனவே ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு அது எல்லாமே சரி பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து iPhone 14 வந்து கிராஷ் டிடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஷ் டிடக்ஷன்னா கார் போய் இடித்தா வரது, பட் சம் யூசர்ஸ் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்டரில் போகும்போது அது வந்து டிடெக்ட் ஆகி எமர்ஜென்சிக்கு கால் போகுது, அவங்களோட கான்டாக்ட்ஸ்க்கு கால் போகுது, லொக்கேஷன் போகுது, அந்த இஷ்யூ வந்து அவங்க வந்து சால்வ் பண்ணிட்டாங்க. சம் பர்டிகுலர் ரோலர் கோஸ்டரில் மட்டும்தான் அந்த பிரச்சனை இருந்தது, அது வந்து இப்போ சால்வ் பண்ணிட்டாங்க. அப்புறம் பெரிய பக் ஃபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள் க்ளவுடோட வந்து சிங்க் பண்ணாமல் இருக்குது. ஸோ லெட்ஸ் சே இந்த நோட்ஸ் வந்து நான் இங்கே இதில் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து இது வந்து என்னோடய மேக்புக்லேயும் காமிக்கணும். ஸோ அதுதான் வந்து ஐக்ளவுடில் சிங்க் ஆகுது, அந்த இது வந்து சம்டைம்ஸ் சில நோட்ஸ் வந்து சிங்க் ஆகலை அப்படின்றது வந்து பிரச்சனை இருந்தது, அதை இப்போ சால்வ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த ஆப் க்ளோஸ் பண்ணும்போது ஒரு சின்ன பக் இருந்தது, நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன், லாஸ்ட் ஓஎஸ் அப்டேட்லேயே சொன்னேன், இந்த மாதிரி அது வந்து சால்வ் பண்ணிட்டாங்க. இப்போ அது கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், எனக்கு இப்போதைக்கு எந்த ஆப் க்ளோஸ் பண்ணும்போதும் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்லா பக் ஃபிக்ஸு எல்லா நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாமே பற்றி பேசிட்டோம். ஸோ இப்போ வந்து இதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 5G வந்துருச்சு, இம்பார்ட்டண்ட்டான செக்யூரிட்டி அப்டேட் இருக்குது. ஸோ அதுக்காக இந்த பக் ஃபிக்ஸு எல்லாமே இதுக்காக அப்டேட் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் வந்து 14 சீரீஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், இந்த ஏர்ட்ராப் ஃபீச்சருக்காக நீங்கள் கன்ஃபார்மாக அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஹீட் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த விதமான ஹீட்டுமே ஆகலைன்னே சொல்லுவான் பண்ணதுலேருந்து, நேற்று நைட்லேருந்து காலையில் வரைக்கும் ஃபுல்லாக உங்களுக்காக வந்து இதை யூஸ் பண்ணினே தான் இருந்தேன், எந்த இதுவுமே ஆகலை, ஹீட்டே ஆகலை. ஸோ முன்னே வந்து லைட்டாக ஹீட் ஆனால் வந்து இப்போ அது வந்து கம்ப்ளீட்டாக சால்வ் ஆயிருக்குன்னு. ஸோ பேட்டரி பற்றி பேசலாம், iOS 16.2 வந்து பேட்டரி வந்து நல்லாவே நிற்குதுன்னே சொல்லலாம். ஸோ ஒரு 8 to 10 hours வந்து நான் இது பண்ண வரைக்கும் எனக்கு பேட்டரி வந்து பெருசாக ட்ராப் ஆகலை, எப்பவும் போல் நிற்கிது, கொஞ்சம் இன்னுமே நல்லா நிற்குதுன்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து பயப்படாமல் வந்து இந்த iOS 16.2 வந்து அப்டேட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல அப்டேட் தான், 1.2 GB வச்சிருக்கு, அப்போ நிறைய செக்யூரிட்டி ஃபிக்ஸு
பக் ஃபிக்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக வேணால் நீங்கள் ஆப்பிள் வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள், மைன்யூட் மைன்யூட்டாக கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அப்டேட் பற்றி அவங்களே ஒரு நோட்ஸ் விட்டுருப்பாங்களே, அந்த நோட்ஸில் பாருங்கள், ஒரு ஃப்ரீ ஃபார்ம் இருக்குது, மியூசிக்கு அந்த சிங் இது இருக்குது, அதுக்கப்புறம் லாக் ஸ்க்ரீன் இருக்குது, கேம் சென்டர் இருக்குது, ஹோம் இருக்குது. ஸோ இவ்வளோ சேஞ்சஸ் வந்து பண்ணி, இது மட்டுமே வந்து பக் ஃபிக்ஸு. இதில் வந்து நான் கொஞ்சம் பற்றி தான் பேசியிருப்பேன், நிறைய பக் ஃபிக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு வேணும், உங்களோட பேட்டரி நிற்கலை இப்போ இந்த வெர்ஷனில் வந்து நிற்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், பேட்டரி நிற்கலன்றவங்க கன்ஃபார்மாக உடனே அப்டேட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வெயிட் பண்ணி பார்த்துட்டு கூட அப்டேட் பண்ணுங்கள். பட் என்ன கேட்டிங்கன்னா அப்டேட் பண்ணுங்கள், ஒரு பிரச்சனையும் வராது, நல்லா தான் இருக்குது iOS 16.2. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ், சீ யூ இன் அ நியூ வீடியோ.